அளவில்லாத கருணையும் பொறுமையும் கொண்ட இறைவனாய் இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடனே உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம், வர்மம், பழி முதலிய அனைத்து அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்திராசனருடைய மாறாத அமைதியையும் சாந்தம் அமரிக்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணை திருவரு சாதனமாய நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவே, என் முழு மன அன்புடனே உம்மை ஆராதிக்கிறேன். பாவிகள் உமது பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் எண்ணத் துணிகிற அனைத்து தூய்மையற்ற நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய துராசைகளுக்கும் பரிகாரமாக நாதகிருத்தியருடைய தூய ஆவல் பற்றுதலையும் அவர்கள் உம்மை நேசிக்கும் அளவற்ற அன்பையும் உமக்கு ஒப்பு கொடுக்குகிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணை உலகின் பாவங்களை போக்குகிற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடன் உம்மை ஆராதிக்கிறேன். திவ்ய பூசை நேரத்திலும் உமது திருச்சமூகத்திலே பாவிகளால் நேரிடும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய சங்கை குறைகளுக்கு பரிகாரமாக சத்துவகர் என்னும் வானதூதர்கள் உம்மை வணங்குகிற அளவற்ற தாழ்ச்சி நிறைந்த வணக்கங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குகிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணை ஏசையா 6:3. அவர்களுள்
ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த இரவு பொழுத ஆண்டவரே, உன் பாதம் அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாக நீர் ஆசிரதியும் ஆண்டவரே. அப்பா, திவ்ய நற்களை விரோட பிரசன்னமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே ராஜாவே. அப்பாவுமே நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜாவே. எங்கள் மன்றாட்டுக்கலைகள், விண்ணப்பங்கள், தேவைகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், பழிச்சொல்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எங்கள் ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை துதிக்க கூட நாங்கள் தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம் ராஜாவே. எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த நாளில் மாற்றுங்கப்பா. உம்மை ஆராதிக்கிறார் ராஜாவே, உம்மை ஆராதனை ஏறெடுக்கிறோம் ராஜாவே. ஒரு விசையாய் அதை நீர் கேளும் ஆண்டவரே. அப்பா, நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, வானில் மாட்சியாய் நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். வான தூதரை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆம் தகப்பனே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே, நீர் வான தூதரை படைத்தீரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியை தந்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆம் தகப்பனே, அப்பா, இந்த உலகம் முழுவதும் இருளால் சூழ்ந்திருந்த போது ஆண்டவரே, அங்கு ஆண்டவரே தூய ஆவியானர் அப்பா அசைவாடினதை ஆண்டவரே நீர் கண்ட தேவன் ராஜாவே. அந்த ஒளியை அப்பா, அந்த இருளை போக்க நீர் ஒளியை தந்த தேவன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நிலத்தை நீரையும் தந்த தேவன் ஆண்டவரே, ஆம் தகப்பனே. அப்பா, மக்களை படைக்கும் முன்னே ஆண்டவரே, இந்த நிலத்தை நீரை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆண்டவரே, நான் படைக்கும் போது வெறுமையா இருக்க கூடாது, உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் ஏங்க கூடாது என்று அப்பா, நீர் எங்களுக்கு நிலத்தை நீரை கொடுத்த தேவன் ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உணவாக தாவர இனத்தை தந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, உயிர் வாழை காற்றி தந்த தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உணவையும் காற்றையும் நீரையும் கொடுத்த தேவநீர் ஒருவரே தகப்ப ஆதாமை படைத்தீர ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்பா, என்னுடைய நாமத்தை அப்பா நீங்க மாற்றி படுத்துவதற்காக இந்த உலகத்தை நீர் படைத்த தேவன் ராஜாவே. அப்பா, அதற்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறப்பா. அப்பா, ஆதி பெற்றோரிடம் மீட்படைய வாக்களித்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். நோவாவின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். நேர்மையாளன நோவாவை அழிவிலின்றி காத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆகாரை பாலை நிலத்தில் சந்தித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். பாலை நிலத்தில் தண்ணீரை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமை அவரது நாட்டினின்று அழைத்து வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமை பெரிய இனமாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் பெயரை சிறப்பற செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பிதா பிதாக்களின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, ஆசிரியருக்காக போராடிய யாக்கோபை நிறைவாக ஆசீர்வதித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, யோசேப்பின் தேவனே உம்மை ஆராதிக்கிறப்பா. தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றியவரே உம்மை ஆராதிக்கிறோம். எகிப்தில் இஸ்ரேல் மக்களின் கூக்குரலை கேட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆம் தகப்படே, இந்த நாளில் கூடப்பா அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூக்குரலை ஆண்டவரே நீர் உற்று நோக்கி கொண்டே இருக்க தகப்பனை, கேட்டுக்கொண்டே இருக்கிற தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசையா எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு விசையாய் பார்த்து கொண்டே இருக்கிற தகப்பனே. அப்பா, எங்கள் மீது மனம் இறங்குகிறாச்சாவே, நீர் தூயவரா இருக்கிறீங்கப்பா. அப்பா, நீர் தூயவரா இருப்பது போல அப்பா நாங்களும் தூயவரா இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் கொடுத்த ஒரு வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படையிலே ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரை மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்த தகப்பனே. ஆம் தகப்பனே, அப்பா, நீர் இந்த உலகத்தில் எங்களை படைத்தது ஆண்டவரே, உம்மை நாமத்தை துதிக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்த அப்பா பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மொத்தம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் அறிவிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றப்படுவதற்காக இந்த உலகத்தில் நீர் படைத்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா. திருப்பாடல் 51:10 சொன்னது போல ஆண்டவரே, கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரணும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கிறோம் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆம் தகப்படி, தூய உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்தருள் ராஜாவே. அப்பா, உம்மை பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ராஜாவே. உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ராஜா.
ராஜாவே. உம்முடைய இறை வார்த்தை உம்முடைய புகழை பாடுவதற்கு நாங்கள் தகுதி அச்சருளா இருக்கிறோம் ராஜாவே. அப்பா எங்கள் நாவில் கூட ஆண்டவரே பற்பல காரியங்களை, தவறான காரியங்களை ஆண்டவரே, தவறான வார்த்தைகளை கூட அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டு இருக்கிறத அப்படியே அதெல்லாம் நீங்கள் மாற்றி அப்பா உண்மை மாத்திரம் புகழவும் துதிக்கவும் போற்றவும் புகழவும் வாழ்த்த வணங்கவும் ஆராதிக்கவும் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யப்பா. தேச தலைவர்களை நீர் படைத்தீரே ராஜாவே. எங்கள் நாட்டுக்கு நடக்கிற நல்ல காரியங்களை அப்பா, நல்ல திட்டங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா அப்பா பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இருளில் தாக்கும் கொடிய வாதிக்கும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை உறங்கல் செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியா நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா அப்பா விடுகின்ற காலை பொழுது கூட அப்பா பிள்ளைகள் மனதில் இருக்கிற பாரங்கள், அழுத்தங்கள், பயங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீ நீக்கிப்பட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பாவங்களாலும் பாவத்தினால் ஏற்படுகிற சாபங்களாலும் சாபத்தினால் ஏற்படுகிற நோய்களும் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் நீக்கப்படுவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.